வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சில விடயங்கள் வந்து காணாமல் போகுது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் உள்ளுக்குள்ளே நடக்குது. வெளியில் சில பேர் வந்து வேறு விதமாக ஒருத்தர் மேலே பழிய போடுறாங்க. அதற்கு இப்போ ஒரு விடியோ ஒன்று கிடைச்சிருக்கு, யார் எடுத்தது அப்படி என்பது, சரிங்களா? ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் அப்புறம் ஷூ இதெல்லாம் வந்து காணாமல் போயிருக்கு, சரிங்களா? ஸோ அந்த அந்த சாக்லேட் மேட்டரை நம்ம வச்சுருப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷூ வந்து காணாமல் போனது யாருடைய ஷூ அப்படின்னா மணிகண்டன் அண்ட் மைனா. அவங்களோட ஷூ எதுக்கு போன காணாமல் போனது அப்படின்னா, அவங்களுடைய கான்வர்சேஷன் ஒரு ப்ரிவியஸ் எபிசோட்ஸில் லைவில் அவங்க பேசிக்கொண்டு இருந்தாங்க, எங்களுடைய ஷூவில் வந்து ப்ளூடூத் இருக்குது அப்படின்ற மாதிரி, ப்ளூடூத் டிவைஸ். ஸோ பிக் பாஸோட ரூல்ஸ் படி வந்து வீட்டுக்குள்ளே எந்த டிவைஸுமே கொண்டு போகக்கூடாது, சரிங்களா? அவர் ட்ரெஸ் என்ன செக் பண்ணி விட்டுருப்பாங்க, ஷூன்னபடியாக செக் பண்ண விட்டுட்டாங்க போல இருக்கு. அப்போ இவங்க பேசிக்கொண்டு இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு பிக் பாஸ் டீம் வந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்குது அவங்களோட ஷூவை, சரிங்களா? மைனானது அண்ட் மணிகண்டனது. ஏன்னா ரெண்டு பேர் என்னோட ஷூவும் காணலை அப்படின்ற மாதிரி தான், நம்மளோட ஷூவை கொண்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் மைனாவோட கான்வர்சேஷன் இருந்தது மணிகண்டனோட, சரிங்களா? ஸோ அந்த ஷூவை காணலை அப்படின்னோடனே ஆரம்பத்தில் எல்லாருமே தேடினாங்க. இந்த இப்போ எல்லாரையுமே செக் பண்ணி பார்த்து வீடு ஃபுல்லாக தேடி பார்த்து அந்த ஷூவை வந்து கிடைக்கல. அது கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி தேடங்களுக்கு அப்புறம் அந்த ஷூ வந்து திரும்ப வந்துட்டுது. ஸோ எல்லாரும் எப்படி வந்துச்சு அப்படின்னு இருக்கக்குள்ள தான் ஸோ நமக்கு வந்து இன்சைடர் ரிப்போர்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா, சம் இந்த கான்வர்சேஷன் வந்து போயிருக்குது. அதாவது ஷூவில் ப்ளூடூத் இருக்குது அப்படின்ற மாதிரி மைனாக்கிட்ட மணிகண்டன் சொல்லிக்கல. மைனா வந்து என்னோட ஷூலையும் இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பிக் பாஸ் டீம் வந்து எடுத்து செக் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. பொதுவாக இப்போ ஷூவில் வந்து இப்போ வாட்சில் ப்ளூடூத் இருக்கிற மாதிரி ஷூஸ்லேயும் வந்து ரன் பண்ணிக்குள்ள அந்த அந்த பாடியை செக் பண்ணுற மாதிரியான அந்த ப்ளூடூத் அதுகள் இருக்கும். பட் அது மூலமாக எந்த தகவலையும் பரிமாற்ற முடியாது, அதனால் இந்த பிரச்சனையும் இல்லைன்னு திரும்ப கொண்டு வந்து வச்சுருப்பாங்க போல இருக்கு, சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. காணாமல் போனது எப்படி வந்தது அப்படின்னா, பிக் பாஸ் டீம் தான் எடுத்தது. ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஃபுட் வந்து காணாமல் போகுது அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று வருது. தேவையில்லாமல் ஒரு கூட்டம் வந்து ஜனனி மேலே பழைய போட்டுக்கொண்டிருக்காங்க. ஜனனிக்கு அப்படி எடுத்து சாப்பிட்ற பழக்கமே இல்லை. அது அது அவங்க வெளியிலையும் சரி உள்ளுக்குள்ளேயும் சரி, ஆனால் சில பேர் வந்து தேவையில்லாமல் அந்த பண்ணு மேலே வெளியில் இருக்கிற நபர்கள் அந்த ரிவ்யூ பண்ணுறான்னு சொல்லிக்கொண்டு ஜனனி மேலே வெண்மத்தை ககி கொண்டிருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு மூணு பேர் மெமி அதெல்லாம் பார்த்தேன். ஸோ இது வந்து யார் எடுத்தேன்னு தெரியாமலே என்ன நடந்தாலும் உடனே ஜனனி மேலே பழிய போடுறது, ஒரு கூட்டம் ஒன்றுறது அந்த அளவுக்கு பொறாமல். ஜனனியோட வெற்றியை பார்த்து இவங்க பொறாமப்பட ஜனனி வளர்ந்து கொண்டு இருப்பாங்க, சரிங்களா? சரி, ஸோ இப்படி இருக்கக்கூடாது. அந்த சரி அந்த ஃபுட் வந்து எங்கே போயிருக்கும் அப்படின்னா, இப்போ ஷூ வந்து எடுத்துகிட்டு போனாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அதுபடி பிக் பாஸ் டீம் தான் எடுத்துகிட்டு போயிருக்க சான்சஸ் அதிகம். ஏன் அப்படின்னா, போன வாட்டி அந்த ரூல்ஸ் இருந்துச்சுல்ல, ஃபேக்டரி டாஸ்க், அதில் வந்து இவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இவங்க விரும்பின சாப்பாடுகளை வந்து சாப்பிட்லாம். எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கல்ல, தந்தூரி சிக்கன், பிரியாணி, பீஸா, சாக்லேட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து அது கொடுக்குற டைமில் சாப்பிட்றோம், ஏன்னா ரூல்ஸ் புக்கில் அப்படி தான் எழுதியிருந்துச்சு, சரிங்களா? பதுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பதுக்கி வச்சா யாராவது கண்டா எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் வீட்டில் யாருமே எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ பிக் பாஸ் டீம் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நைட்டு வாங்க தூங்கினதுக்கப்புறம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னுடைய கணிப்பு, சரிங்களா? ஏன்னா ஷூ எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த ரூல்ஸுக்கு மீறி நடந்ததுன்னா எடுப்பாங்க. இப்போது ஒருத்தங்க வந்து ஒருவேளை உணவு கொடுப்பதற்கான காரணம் என்னென்னா, அடுத்த நாள் அவங்க ஒர்க்கை வந்து அந்த உணவுக்காக இப்போது நைட்டில் மட்டும்தான் நல்ல ஒரு ஃபுட் டெம்டேஷன் சொன்னாங்க, அந்த ஃபுட் வந்து கிடைக்கும். அடுத்த நாள் அந்த ஃபுட் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க அடுத்த நாள் ஒர்க் பண்ணணும். ஸோ அதை வச்சு இது சேகரித்து இவங்களால் டாஸ்க் பண்ண முடியாது, அது ரூல்ஸில் எழுதியிருந்துச்சு. ஸோ இவங்க ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு அடுத்த நாள் சாப்பிட்டாங்கன்னா இவங்க மட்டும் சாப்பிடாமல் அடுத்தவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இவங்களோட ஐடியாவுக்கு பிக் பாஸ் வந்து இடம் கொடுக்கல, அவர் எடுத்திருப்பார் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு இந்த விடயத்தில். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நிவாசினி சொன்ன மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்தளவுக்கு ஃபுட் எடுத்து சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. இதுதான் ஜனனி ரசிகர்களோடதும் அடுத்த ஜனனியோட ஹேட்டர்ஸோட திங்கிங். சி, நம்ம வந்து ஜனனியோட வருத்தனமான ரசிகர்கள். ஸோ நம்ம வந்து வேற யாராவது எடுத்திருப்பாங்கன்னு அவங்களோட பேர சொல்லல. ஸோ பிக் பாஸ் டீம் எடுத்திருப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஜனனியை வருப்போரும் ஸோ வேறு அதர்ஸோட ஃபேன்ஸும் வந்து என்ன நினைப்பாங்க, ஜனனி மேலே தான் பழிய போடுறாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்கு மிக டிஃப்ரெண்ட், த குவாலிட்டி ஆஃப் திங்கிங், சரிங்களா? ஸோ அதுதான், தங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வைரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, வைரத்தை போல தான் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதை நினச்சி நம்ம பெருமைப்படுறோம், சரிங்களா? இது எனக்கு இப்போ கிடைச்ச நண்பர்களோட பேசுறதுக்குள்ளே கிடைச்ச சில தகவல்கள், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி எதை சொல்ல விரும்புனா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.